வெல்கம் டு ஆர்கே ஜாப் இன்ஃபோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்களில் வேலைவாய்ப்பு அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்ற ஆணைக்கு ஏற்ப இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறதா இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் அறிவித்திருக்கிற இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் என்ன தகுதியெல்லாம் தேவை என்ன ஏஜ் எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைக்கான அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்திருக்கு இதுக்கு வந்து என்ன ஜாபுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப்பிங் அண்ட் ஷார்ட் என்று தெரிஞ்சவங்க வேலைக்கு வே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டு அதுதான் லாஸ்ட் டேட்டு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடியே இது கொடுத்துருக்கிற லிங்க் மூலயமா போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களுக்கு தேவையான அடிஷ்னல் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த போஸ்டிங்ஸ் பேர் பார்த்திங்கன்னா சுருக்கெழுத்து தட் தடச்சர் அதாவது ஷார்ட் அண்ட் அண்ட் டைப்ரைட்டிங் டைப்ரைட்டர் இதுதான் இந்த போஸ்டிங்கோட பேர் இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அதர் அலௌன்சஸ் இந்த பேஸிக்கில் தான் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஜாப்ஸ் வந்து டெம்பரரி பேஸ் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து பத்து இடம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்து பாஸ் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் அண்ட் டைப்பிங் தெரிஞ்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற இதையும் சொல்லியிருக்காங்க இது எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து ஹையர் பண்ணியிருக்கணும் டைப்பிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை தமிழில் வந்து ஹையர் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் வந்து லோயர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இங்கிலீஷில் ஹையர் பண்ணிவிட்டு தமிழில் லோயர் பண்ணியிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுருக்கெழுத்து தட்ட தட்டச்சர் நிலை மூணு தெரிவுமுறை முதலில் குறிப்பிட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது ஷார்ட் அண்ட் அண்டு டைப்பிங் ரெண்டும் முடித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பொருத்தமான கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி கேட்டகிரியில் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி அண்டு எஸ்டி கேட்டகரியில் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளி நாற்பது சதவீத குறைபாடுக்கு மேலே இருக்கணும் நாற்பது சதவீதம் இருந்தால் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அவங்களுக்கு ஏஜ் வந்து பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறது தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க தகுதி இருக்கிற கேண்டிடேட்ஸு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக மூணு மாதத்துக்குள்ளே எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அதில் ஒட்டி அது கூட வந்து கல்வி சான்றிதழ் அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் முன்னுரிமைக்கான சான்றிதழ் அதாவது ஊனமுற்றோர் இருந்தால் அதுக்கு உண்டானது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதுக்கு உண்டான ஜாதி சான்றிதழ் ஆதரவற்ற உதவியாக இருந்தால் அதுக்கு உண்டான சான்றிதழ் மற்றும் கலப்பு திருமணமாக இருந்தால் அதுக்கு உண்டான சான்றிதழ் இது எல்லாத்தையும் வந்து நகல் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை வந்து முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் புதுக்கோட்டை மாவட்டம் பின்கோடு ஆறு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த அட்ரஸ்க்கு பதிவு தபால் மூலயமா அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது நீங்கள் உங்களுடைய சுய விலாசமிட்ட அதாவது செல்ஃபாக உங்களுடைய அட்ரஸை வந்து ஒரு கவரில் எழுதி அதில் முப்பது ரூபா ஸ்டாம்ப் ஊட்டி அந்த கவரையும் அந்த கவருக்குள்ளே வச்சு நீங்கள் பதிவு தபால் மூலயமா அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி டேட்டு அதுக்கு முன்னாடியே சேர்ந்துடணும் அன்றைக்கே பதினெட்டு பத்து அன்றைக்கே லேட்டாக வந்தால் கூட நாங்கள் அதை வந்து வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இமீடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா என்ன காரணன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்